புயலினால் எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்பதற்காக அத்தனை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. நான் புயலுக்கு முந்தின நாள் கூட மரியாதைக்குரிய அண்ணன் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கிட்ட பேசினேன். அவர் எல்லா இடங்களிலும் சென்று மேற்பார்வையிட்டு பல இடங்களில் தாழ்வான பகுதியில் உள்ள மக்களை அப்புறப்படுத்தி அவர்களுக்கு வேண்டிய வசதிகள் எல்லாம் செய்து வைத்திருந்தாங்க. உணவுக்கு ஏற்பாடு செய்திருந்தாங்க. கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் தாழ்வான பகுதிகளில் மக்கள் நடமாட வேண்டாம் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைத்திருந்தாங்க. அதனால் ஒரு நல்ல முன்னேற்பாடு செய்யப்பட்டதனால் மிகப்பெரிய இழப்புகள் தடுக்கப்பட்டது என்று தான் சொல்ல முடியும். ஆக எந்தவித அபாயகரமான சூழ்நிலையிலும் திட்டமிட்டு மக்களோடு ஒத்துழைப்போடு அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொண்டால் பாதுகாப்பாக இருக்க வேண்டியதில்ல. பல பேர் வீடு இழந்திருக்கிறாங்க, பல பேரோட வாகனம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நாம் மிகவும் வருத்தம் அடையக்கூடிய ஒன்று தான். ஆனால் அதனால தான் G20 மாநாடில் கூட மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இந்த நாட்டின் இந்த உலகத்தின் பொருளாதாரம், உலகத்தின் சுகாதாரம், அதே நேரத்தில் இயற்கை பாதுகாக்கப்பட வேண்டும், சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான அத்தனை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது தான் நமது முக்கியமான கோரிக்கை. ஆக சுற்றுச்சூழல் பாதிக்கப்படாமல் இருக்கும் பொழுது தான், பூமி வெப்பமயமாக்கல் ஆகும் பொழுது தான், நாம் நினைக்கிற அளவை விட மழையாக இருக்கட்டும், அது வெப்பமாக இருக்கட்டும், நினைக்கின்ற அளவை விட அதிகமாகிறது. ஆக இயற்கை பாதுகாக்கப்படும் பொழுது இயற்கையை நம்மை பாதுகாக்கும். ஆக இதில் அத்தனை பேரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதனால தான் பிளாஸ்டிக்கை ஒழிக்கப்பட வேண்டும். நீங்கள் புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஒழித்துட்டு அதில் வந்து மரவள்ளி கிழங்கில் செய்யப்பட்ட கிண்ணங்களை பயன்படுத்துகிறாங்க. அது சமீபத்தில் மத்திய அரசு அதிகாரிகள் ராஜ்நிவாசுக்கு வந்து உணவருந்தும் பொழுது அதை பார்த்து மிக வியந்து போனார்கள். ஆக அப்படிப்பட்ட நாம் நம்மால் இயன்ற அளவிற்கு இயற்கையை பாதுகாப்பதற்கும் நம்மால் இயன்ற அளவிற்கு பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்கான அத்தனை முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். G20 மாநாட்டிற்கு நாம் தலைமை தாங்குவது நிச்சயமாக ஒரு மிக பெருமை வாய்ந்தது. ஆக இந்தியா பல விதத்தில் உலகிற்கு வழிகாட்டி இருக்கிறது. அது ஆன்மீகமாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், சுகாதாரமாக இருக்கட்டும். ஆக இந்தியாவிலிருந்து பல நல்ல செய்திகள் உலகிற்கு இந்த G20 மாநாடு மூலமாக எடுத்துச் செல்லப்படுகிறது. இந்தியா முழுவதும் 200 இடங்களில் மாநாடுகள் நடத்தப்படுகிறது. ஹைதராபாத்தில், தெலுங்கானாவில் 6 இடங்கள், புதுவையில் 1 இடம், தமிழகத்தில் 4 இடங்கள் நினைக்கிறேன். நான் அதை வெரிஃபை பண்ணணும். ஆக இதை நாம் எல்லாருமே சேர்ந்து கொண்டாட வேண்டும் என்பது எனக்கு. அது அவங்க அதற்கான கணக்கிட்டு அவங்க சொல்லுவாங்க. சொல்லும்போது அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளும். முதலமைச்சர் அண்ணன் நாராயணசாமிகிட்ட நான் வேற என்னதான் எதிர்பார்க்க முடியும்? அது மட்டுமல்ல, அவர் மரியாதைக்குரிய கிரண்பேடி அவர்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிலாம் இல்லை, அது அண்ணன் ரங்கசாமிகிட்ட தான் கேட்கணும். எவ்வளவு நாங்கள் வந்து ஒரு ஒருங்கிணைந்த தன்மையோடு பணியாற்றுகிறோம் என்பது தான். நான் இன்னொருத்தவங்க கூட என்னை வந்து ஒப்பிட விரும்பலை. ஆனால் நான் வந்ததுலேருந்தே புதுச்சேரி மக்களுக்கு ஆக்கப்பூர்வமாக என்னெல்லாம் செய்ய முடியும். குறிப்பாக கோவிட் நேரத்தில் 3 மாதங்கள் ஆளுநர் ஆட்சி தான் அங்கே இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா ரெம்டெசிவிர் ஏற்பாடு செய்ததுலேருந்து, தடுப்பூசி ஏற்பாடு செய்வதிலிருந்து ஒரு நாள் கூட தட்டுப்பாடு இல்லாமல் மக்களை பாதுகாத்து வந்திருக்கிறோம். அதே மாதிரி இன்று கூட என்னென்ன விதத்தில் அரசாங்கத்திற்கு உதவி செய்ய முடியுமோ, ஆக அரசாங்கத்திற்கு துணையாக தான் இருக்கிறோம். இந்த துணைநிலை ஆளுநர் அவர்கள் அரசாங்கத்திற்கு துணையாக இருப்பதனால் உண்மையான துணைநிலை ஆளுநராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் என்பது தான் எனது கருத்து. ஆக பிணக்கு இல்லை, இணக்கம்தான் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி இருக்க முடியலையே, நம்ம சண்டை போட்டுட்டு இருந்தோமே, இங்க எல்லாம் நல்லா நடக்குது அப்படிங்கிற ஆதங்கத்துல டெய்லி எதையாவது சொல்ல ஆரம்பிக்கிறார். என்னோட பணியை நான் சிறப்பா செய்தி வருகிறேன். எல்லாரும் என்ன சொன்னாலும் எனக்கு முழுமையான, புதுவையா இருந்தாலும் சரி தெலுங்கானால இருந்தாலும் சரி, என்னென்ன பணிகள் முழுமையா செய்ய முடியுமோ அதை செய்து வருகிறேன். அவங்களுக்கு இப்படி தோணுது அவ்வளவுதான். நான் வந்து என் வேலையை ஒழுங்கா தான் செய்யறேன். அவங்க என்ன அரசியல்வாதியாக பார்க்குறாங்க, நான் ஆளுநராக தான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இல்லை, அதில் வந்து வேறு கருத்துக்கள் இருக்கிறது. சில பேர் வந்து யானை வாங்க வேண்டும்ன்றாங்க, சில பேர் யானை வேண்டான்றாங்க. அதனால பொதுமக்களின் ஒருமித்த கருத்து என்னன்னு பார்த்து அதற்கப்புறம் அது முடிவு செய்வாங்க. நான் மட்டும் முடிவில், நான் முதலமைச்சர், அரசாங்கம், எதிர்கட்சி தலைவர்கள் இவர்கள் எல்லாரிடமும் ஆலோசனை கேட்டு, ஏன்னா ஒருத்தங்க வேணான்னா நிச்சயமாக ஒருத்தங்க வேணும்மா. இப்போ முதல் முன்னாள் முதலமைச்சர் வேண்டும்னு சொல்கிறாரு,
மற்றவங்க வேணான்றாங்க. அதனால இதெல்லாம் நாம் கேட்டு தான் முடிவு பண்ணணும். அதனால் ஆனால் மணக்குள விநாயகரின் அந்த யானை இன்று கூட எனது மனதில் இருந்து நீங்காமல் இருக்கிறது. லட்சுமி அது புதுவை மக்கள் வந்து பாராட்டப்பட வேண்டியவர்கள். ஏனென்றால் லட்சக்கணக்கான மக்கள் அந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டாங்க. ஸோ இத்தகைய ஒரு ஈடுபாடு என்பது உண்மையிலேயே நான் பாராட்ட வேண்டும். இன்னொரு ஆட்சி மேல நான் வந்து ரிப்போர்ட் கார்டு கொடுத்தா சரியா வராது. ஏன்னா அவங்க அதற்கான முயற்சி செஞ்சிருக்கலாம், நாங்க புதுவையில வேற மாதிரி முயற்சி செஞ்சிருக்கலாம். அதனால அண்ணன்டே கேட்கலாம், திராவிட மாடல் விதமான புயல் எச்சரிக்கை சொல்லும் போது புயலையும் சமாளிக்கக்கூடிய புயலை எதிர்த்து ஆட்சி தமிழகத்தில் நடந்துட்டு அது மக்களோட பங்களிப்பும் இருக்கிறது. எல்லாவற்றிலும் அரசாங்கம் அதனை செய்யணும். அரசாங்கம் என்றால் மக்களை பாதுகாக்கணும், மக்களை புயல்லேருந்து பாதுகாக்கணும், மக்களில் வந்து எல்லா வித கோவிட்லேருந்து பாதுகாக்கணும். அது அரசாங்கத்தின் கடமை. ஆக அரசாங்கத்தின் கடமையை செய்திருக்கிறார்கள் என்ற வகையில் அவர்கள் இன்னைக்கெல்லாம் சிறப்பாக சேர்ந்துக்கலாம், அங்கே புதிய நாங்கள் சிறப்பாக சேர்ந்துருக்கலாம். என்னை பொறுத்த மட்டில் உயிரிழப்புகள் இல்லாத வரைக்கும் நான் மகிழ்ச்சி அடையும். இது வந்து மக்களும் அதற்கு ஒத்துழைத்தார்கள் என்பது எனது கருத்து. ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், திராவிட மாடல் அப்படின்றது பேர் ஒரு தமிழ் பெயர் சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு மாதிரியா இருக்கு. திராவிட மாடல் தமிழ் மொழியா இல்லையா நீங்க கேட்டீங்க? திமுக அதான் சொல்லிட்டு வராங்க. இல்ல அவங்க எது சொன்னாலும் தமிழா? இது ஒரு வித்தியாசமான இருக்கு. அதனால திராவிட மாடல்ன்றது பதில முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் மகன் ஒரு நல்ல தமிழ் பெயரை கண்டுபிடிக்க வேண்டும் என்பது எனது கருத்து.